பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே இப்படி அமல் செய்யறண்டா, நாங்க எப்படி அமல் செய்ய? இந்த மூணு பேரும் பேசிக்கொள்றாங்க, எப்படி சொல்றாங்க? நாங்க எங்கப்பா நபியிட முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே இப்படி அமல் செய்யறா, நாங்க எப்படி செய்ய? فكأنهم تقالوا تلك العبادة وقالوا أين نحن من رسول الله صلى الله عليه وسلم قد غفر الله له ما تقدم من ذنبه وما تأخر إلا شلي بورت نا قطر سنار إنجا واه إذك پورغ نا نوم بودر إلا موت ورأيك نوم بو إنجا بورت موت ورأيك نوم بو نالل شودا بوتل ميلة بنت إبدي پيبسي بوتل ترند مادر நல்லா குளிக்கிட்டு தொடர்ந்தா எப்படி இருக்கும்? மேலுக்கு வரும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்ல. சோடா போத்தலாக வாணம், சோடா போத்தலாக வாணம். நல்ல ஸ்டடி டேபிள் ஸ்டடி. மற்றவர் சொன்னாரு, லா ஆக்குலு லஹம், இதுக்கு பிறகு வெஜிடேரியன் தான், மீட்ஸ் இல்ல. என்ன வெஜிடேரியன் மட்டும்தான், இறைச்சி சாப்பிடுறது. மத்தவர் சொன்னாரு, நான் இதுக்கு பிறகு கட்டில தூங்குறேன், உட்கார்ந்து கூட தூங்குறேன். சிலாக்கள் இருப்பாங்க, ராவே தூக்கம் பேய்த்து தூங்குவாப்பா, இல்ல நான் ஜிக்ரு செய்யறேன். அரே நீ ஜிக்ரு செய்யல, நீ தூங்குவோம் இல்லவாப்பா. ஒரு மனிதன் உள்ளத்துல ரெண்டு ஹார்ட் இல்ல, ஒரு மனிதன் உடம்புல ரெண்டு ஹார்ட் இல்ல, ரெண்டு பேரை செய்யலாம். ஒன்றோ எக்ஸாம் பாட பாக்கிறாங்க, எக்ஸாம் பாட பார்க்கணும், என்ன செய்ய? இவங்க நினைச்சு ராவை பாடம் பார்ப்போம், என்ன செய்வோம்? ராவை பார்ப்போம். பாலக் என்ன செய்ய? பாலைக்கு மிஸ் பாக்குற ஒரு குரூப், பாலைக்கு இன்னொரு குரூப். மூவி எங்க? சினிமா தியேட்டர்ல. படம் பார்க்க போறோம்ல, படத்துக்கு வந்திருக்கிற ஆக்களை பார்க்க போறோம். படம் வீட்டிலே பார்க்கணுமே, படம் வீட்டிலே பார்க்கணும். அங்க போன படம் பார்க்கறதுக்கு அல்ல, படத்துக்கு வந்தாக்களை பார்க்கறது. ராவைக்கு ராவைக்கு ஸ்டடி பண்ணும், ராவைக்கு எக்ஸாமிக்கு தானே. ராவைக்கு எடுத்தாங்க மலக்காங்க. நாயகம் சல்லல்லாஹு சொன்னாங்க, ராவைக்கு தஹஜ்ஜத்து கம்ஃபர்டபிளா தொழணும்டா, பகல்ல கொஞ்சம் தூங்கிக்கோங்க கைலூல. ராவைக்கு தஹஜ்ஜத்து கம்ஃபர்டபிளா தொழணும்டா, பகலைக்கு கொஞ்சம் நல்லா தூங்கிக்கோங்க. ஒரு அவர் தூங்குங்க, அரவர் தூங்கிக்கோங்க. நீங்க மனிதர். இவர் சொன்னாரு, நான் தூங்கவே மாட்டேன் கட்டில்ல, இதுக்கு வர தூங்குற உட்கார்ந்து தூங்குவேன். சரி, இருந்த மூணு பேருடைய சம்பாஷணை முடிஞ்சு இவங்க பேய்த்தாங்க. இப்ப வாராங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நடந்ததெல்லாம் சொன்னாங்க. இப்படித்தான் மூணு பேர் வந்தாங்க, மூணு பெரிய ஹல்க்குகள் வந்தாங்க. ஒரு ஹல்க் சொல்லிச்சுன்னா இதுக்கு பிறகு நோம்பே நோம்பு. மற்றவர் சொன்னாரு, இறைச்சே இல்ல. மற்றவர் சொன்னார், என்ன இதுக்கு பிறகு தூக்கமே இல்ல. சுபஹானல்லாஹ். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு ஸல்லம் பார்த்தாங்க, ஹாஹா இப்படி மீக்குதா. ஒரு கூட்டம் மிம்பர்ல இருந்தாங்க, ஃபஹமிதல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. மிம்பர்ல ஏறி அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு சொன்னாங்க, மக்களுக்கு என்ன நடந்திருக்குது, இப்படி எல்லாம் சொல்றீங்களாமே. சொன்னாங்க, நான் அப்படி இல்ல, நான் தூங்குறேன், நான் தொழுகிறேன், ராவைக்கு தூங்கவும் செய்யறேன், ராவைக்கு தொழவும் செய்யறேன், நோன்பு பிடிக்கிறேன், நோன்பு பிடிக்காம இருக்கிறேன். ரமலானுடைய காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர்ல போவாங்க, நோன்பு பிடிக்க மாட்டாங்க ரமலான்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறான், வமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃஇத்தத்து மின் அய்யாமின் உஹர். நீங்க நோன்புல ரமலான்ல பிரயாணம் செய்றீங்க. நான் நோன்புல போனேன் கனடாவுக்கு. போனா இங்கிருந்து விமானம் பிளைட் ஏறினா மூணு மணிக்கு, சஹர் செய்யணும் மூணு மணிக்கு. மூணு மணிக்கு சஹர் செஞ்சுட்டு பிளைட்ல ஏறினா விமானம் போகுது 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 போகுது. 26 அவர் ஆச்சு, 26 அவர் பிளைட் இறங்கினா டொரண்டோவில். அப்பதான் பகல் மூணு மணி, அப்பதான் பகல் மூணு மணிங்க. கேட்ட எத்தனை மணிக்கு நோன்பு துறக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஹஜ்ரத் ரமலானுடைய நோன்பு 9 மணிக்கு. நோன்பு முடிக்கலாமாங்க? இஸ்லாம் எங்கேயும் அப்படி சொல்லி
இஸ்லாம் எங்கேயும் அப்படிக்கிறது. இஸ்லாம் மனிதனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரமலான் எங்களுக்கு 30 நாள் என்றால், எங்களுக்கு 30 நாள் என்றால் முசாபிருக்கும் மாத விடாய் வரக்கூடிய பெண்களுக்கும் ரமலான் 30 நாள் இல்ல, ரமலான் நாள் அதிகரிக்கும். ஒரு முசாபிர் 5 நாள் சஃபர்ல இருந்தாரு, 5 நாள் நோன்பு பிடிக்கல, அவருடைய நோன்பு ரமலான் 35 நாளாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு மாத விடாய் வந்துச்சு, மென்சஸ் வருகிறது, பீரியட், 7 நாள் நோம்பு நோட்கல்ல, அவட ரமலான் 30 நாள் இல்ல, அவட ரமலான் 37 நாளாக இருக்கு. ஐயாமுல் உஹர், உங்களுக்கு இன்னமும் ரமலான் இருக்குது வாப்பா. அதுல ஒரு பருவுக்கு 70 பருவுடைய நன்மை கிடைச்சு உங்களுக்கு. வெரி பிளெக்சிபிள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுகிறேன், பெண்களை நிக்காஹ் செய்திருக்கிறேன், எனக்கு மனைவிமார்லாம் இருக்கிறாங்க, ஒரு மனைவி அல்ல 9 மனைவி எனக்கு இருக்கிறாங்க, யாரெல்லாம் என்னுடைய சுன்னத்தை விட்டு நிராகரிப்பார்களோ, புறக்கணிப்பார்களோ, அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தையும் மதித்தாங்க, நிக்காஹ் செஞ்சாங்க, மனைவியோட வாழ்ந்தாங்க. இது 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 மனிதனுடைய நேச்சர், மனிதன் இருக்கக்கூடிய உணர்வுகள். சில சஹாபாக்கள் வந்தாங்க, சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் ஆச்சரியமான கவுல், அவங்களோட கேள்வி எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, புகாரில் வரக்கூடிய ரிவாயத்தில், நாங்க பேய்த்து நபியின் அனுமதி கேட்டோம், கொஞ்சம் பேர் பேய்த்து, நான், அபு ஹுரைரா, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்ன ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டு பேய்த்து, உஸ்மான் இப்னு மத்ஊன் ரழியல்லாஹு தஆலா போன்றவங்க எல்லாரும் பேய்த்து, நாங்க நபியிடம் உள்ள அனுமதி கேட்டோம், யா ரசூலுல்லாஹ், கல்யாணம் முடிச்சாம இருக்கிறதுக்கு அனுமதிக்கான்னு சொல்லி, இப்ப கேட்கிற அனுமதி ஒன்றுக்கு ரெண்டு முடிச்சு கொள்ளாமான்னு சொல்லி, அவங்க கேட்ட அனுமதி என்ன, முடிக்காம இருக்கேதுமான்னு சொன்ன கேட்டா, முடிக்காம இருக்கேதுமா, யார சொல்ல வானம், இது ஒரு பெரிய மண்டக்குத்து, நாளைக்கு இதுக்கெல்லாம் வாசல்லி, அபுர்ல போயிட்டு நிம்மதியா வாழ்றது கஷ்டம், நாங்க அல்லா அல்லான்னு சரி பண்ண நாங்க இருந்து கொண்டிருந்தா எங்களுக்கு அனுமதி தாங்கோ என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் இமாம் புகாரி சொல்றாங்க, ரத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உஸ்மான் இப்னு மத்ஊன் தபத்துல், பெண்களை விட்டும் தூரமாக இருப்பதை அப்துல்லா உஸ்மான் இப்னு மத்ஊனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க, உனக்கு ஏலாது, நீ பெண்களோட தான் வாழ வேண்டும். ஏன் காரணம் என்றால், படைச்சவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ஸுய்யின லின்நாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸா, உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுடைய ஆசையை வச்சுத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அது இல்லாட்டி மனுஷன் அல்லவாப்பா, அது இல்லாட்டி மனுஷன். பெண்ணுடைய ஆசை இருக்கத்தான் செய்யும், அதை நீங்க போட்டுட்டீங்க, உங்களுக்கு உணர்வு வரமாட்டான் எங்கேயும் இல்ல, போட்டினா கூட வரும். அல் இன்சானு ஹரீசுல் லிமா முனியா, எது வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு மனிதன் தேவை கூட. நாங்க மதரசா ஓதக்குள்ள கடைக்கு போனா தெரியும் ஆர்டர் போட்டீங்க, கடை போகக்கூடாது. கடைக்கு போயிட்டு வந்தா எப்படி தெரியுமா, சுவர்க்க லோகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி. ஏன் காரணம், வானம் என்று சொல்லிக்குது அப்பா. கடைக்கு போகலாம், வீட்டுல இருக்குது நானா தம்பி எல்லாரும் கடை போகலும், ஒரு சாமான் வாங்க அனுப்பணும் கடைக்கு, நானுக்கு சொல்லுங்க என்ன, நீங்க என்ன குறைய சொல்ற, தம்பியிட கடை, தம்பியிட சொன்னா இல்லனே கால் நோகுது. நாங்க மதுரசாலிக்குள்ள காரணம் என்ன, இங்க ஃப்ரீடம், போகலாம் வரலாம், எப்பே போகலாம், அப்ப போறதுக்கு ஆசை இல்ல, எங்க வானம் இருக்குதோ அங்க போயிட்டு வர்றதுக்கு ஆசை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறான், நீங்க ஹராமாக்கிக் கொண்டா, நீங்க ஹராமாக்கிக் கொண்டா உங்களுக்கு நீங்க கஷ்டப்படுத்திக் கொள்றீங்க, நீங்க பாவத்தை கூட செய்வீங்க. இறைச்சி சாப்பிடுறது, குர்ஆன் இறைச்சியை பத்தி ஏராளம் பேசி, أحل لكم الطيبات قل من حرم دينة الله التي أخرج لعباده உத்தர சொன்னார், இறைச்சி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி, குர்ஆன் இறைச்சியை பத்தி நல்லதை சாப்பிடுங்கோ, பண்டி இறைச்சி சாப்பிட வேண்டாம், பண்டி இறைச்சி நீங்க சாப்பிட வேண்டாம், உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகங்கள் சாப்பிடுங்கோ,
நிக்காஹ பத்தி ஃபன்கிஹு மா தாப வ அன்கிஹு அல் அயாமா மின்கும் வல் முஹ்ஸனாத் மினல் நிஸா வல் முஹ்ஸனாத் மினல் முஃமினாத். குர்ஆன் ஏராளம் பேசி இருக்கு இத பத்தி. இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கு சுப்ஹானல்லாஹ், இதுவும் ஆச்சரியமான ஹதீஸ் நிக்காஹ பத்தி. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாரு, நான் ஒரு சூஃபி, நான் ஒரு சூஃபி, என்ன பெண்களை விட்டும் ரொம்ப தூரம், நான் எப்பயும் என்ன செய்வேன், ஏந்த இபாதத்தில் தான் கண்ணும் கருத்துமா இருப்பேன், ஒரு அமல சென்னா அதை செய்யணும் ஆசை, என்ன வாப்ப பார்த்தாரு சரிவார் இல்லை இதெல்லாம், இவனுக்கு ஒரு நிக்காக முடிச்சு வைப்போம் அப்படித்தானே. எங்கள்கிட்ட வருவாங்க சில ஆட்கள், ஹதரத் மகன் போற போக்குண்டா ரொம்ப வேகமா போறாரு, வியாபாரத்தை கவனிச்சலானும் இல்ல, முகாத்தல போனா எங்க எங்க சம்மாங்கொண்ட பள்ளிக்கு லொஹாத்துல போனா லொஹருக்கு தான் வாராரு, லொஹருக்கு போனா அசருக்கு வாராரு, கடையில இல்ல கேட்டா சொல்ற நல்லா பார்த்துக் கொள்வான் வாப்பா, வாப்பங்க படிச்சுருக்க மகன் இது. இவரு பார்த்தா ரெண்டுமே சரிவாறு இல்ல, இவனுக்கு என்ன சரியோண்டு செய்யணும், என்ன செய்வோம், எனக்கிட்ட வந்தா யாரு சரி நான்டா சொல்றா, கட்டாயம் பார்த்து அவசரமா கல்யாணம் முடிச்சு வைக்கும் எல்லாம் சரியா. அவருக்கு தெரிய தட்டி எதுக்குறது உங்களுக்கு தெரியா, யாருக்கு நோனக்கு தெரியும் தட்டி எடுக்கிறது எப்படி தட்டோட முடிச்சிருக்கா, பாப்பாக்கு தெரியாது. அப்ப இவர் சொல்றாரு அப்துல்லா அம்ரு சொல்றாரு, நான் பார்த்தேன் சரிவார் இல்ல, அன்கஹ்து அன்கஹனி அபி இம்ராஅத்தன் ராசி ஹஸபின், நல்ல ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பொம்பளைய பார்த்து ஒரு பெண்ண என் வாப்ப எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டார். அப்ப நான் இருக்கிறேன் சுப்ஹானல்லாஹ், கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு, இன்றைக்கு நெறிமா பழக்கம், மகள்ட கல்யாணம் முடிஞ்சிச்சுதா, மகண்ட கல்யாணம் முடிஞ்சிச்சுதா, வாப்பா உம்மா அல்ஹம்துலில்லாஹ், பெரிய ஒரு முசீபத்து முடிஞ்சு வாப்பா, யார் சொல்றது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லவான, துனியாவில் எதுக்குமே அல்ஹம்துலில்லாஹ் இல்ல வாப்பா, அதுக்கு பிறகுதான் இவ்வளோ நாள் அவங்களோட ஒரு மகண்ட பிரச்சனை, இதுக்கு பிறகு மருமகண்ட பிரச்சனையும் சேர்ந்து வரப்போகுது, இன்னொரு வருஷம் போக்குள்ள பேரப்புள்ள பிரச்சனை சேர்ந்து வரும், இன்னும் கொஞ்ச நாள் போக்குள்ள மூணு பேரப்புள்ள அஞ்சு பேருடைய பிரச்சனை வரும், நீங்க ஒரு நாளும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லவானம், துனியாவில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லவே ஏனவாப்பா, எத்தனையோ பேர் சொன்னாங்க நாலு மாசம் கழித்து வருவோமே, கொஞ்சம் பொருங்க ஹஜரத், மகளோட கல்யாணம் நீக்கிது 31st முடிச்சா அங்கல நான் வந்து என்ன சொன்ன ஃப்ரீ பேட் வேடா பேர்ட், அவர் சொல்ற நான் என்ன, நான் தான் சுதந்திர பறவை என்று சொல்லி 5th ஆச்சு என்ன போலியா, இல்ல ஹஜரத் டென்ஷன் ஆயிக்குது, மகள் வந்து வைஃபு கோல் போட்டிக்கிறா, ஹஸ்பண்ட் கொஞ்சம் குடிச்சிடாராம் என்று சொல்லி இப்ப டென்ஷன் ஆயிக்குது, ஹஜரத் பாருங்களேன் நான் யாருக்கு செஞ்ச துரோகம் என்னமோ தெரியா, நீங்க சொன்னீங்க 31st முடிஞ்சின்னு சொல்லி எல்லாம், இப்பதான் இஸ்திக்ஃபார் செய்யறாரு, இப்பதான் இஸ்திக்ஃபார் செய்யறாரு, முடியாது கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு மாமட பொறுப்பு வாப்பட பொறுப்பு தனிப்பட்ட முறையில மருமகள்கிட்ட போயிட்டு கேளுங்கோ, நான் வளர்த்த மகன் எப்படி இருக்கார் நல்லமா, மருமகன் பைத்து கேளுங்க, மாமா கேட்கட்டும், நான் ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்தவங்களோட கையில பாரம் தந்தேன், நான் வளர்த்தது நல்லா இருக்குதா கேட்கத்தானே வேணும், இது சுன்னத், இது சுன்னத்தை இப்ராஹிமியா, இது இப்ராஹிமுடைய சுன்னத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பைத்து கேட்டாங்க மருமகள்கிட்ட, உன மாப்பிள்ளை எப்படி நல்லமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க, உங்களை வாழ்க்கை எப்படி போகுது, இது முடிச்சு கொடுத்தோனே வாப்பா அந்த பக்கத்தாலே போறில்ல, மருமகன் மாமா அப்படித்தானே, மாம பைத்து கேட்டா எப்படி மகள் நல்லமான்னு கேட்டே சொல்லுவாரு, எல்லாம் நல்ல மாமா நீங்க தந்தது போதாண்டுவார், எல்லாம் நல்ல நீங்க தந்தது போதாண்டுவார், அதனால மாம பாக்குறது பாப்பா இந்த மருமகண்ட பைத்து கேட்டா இவர் சக்க பள்ளையும் கலட்டி எடுத்துடுவாரு என்று சொல்லி மாம மங்கள் ஒதுங்கி போறப்படி விசாரிச்சுக்கோ, கொஞ்சம் கேட்டுக்கோ, ஏன்டா ஏன் கேட்கணும்டா,
உங்களோட மகன்கிட்ட போயிட்டு நீங்க கேட்கும் மருமகள்கிட்ட கேட்கும் இல்ல, உங்களோட மருமகள்கிட்ட கேட்கும் இல்ல, பிரச்சனை உள்ளுக்கு அப்படியே என்ன செய்திப்ப, பெருசாகி பெருசாகி பெருசாகி.